அடுத்து நம்ம ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆட்டோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டார்ட்னு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் பேசிக் HTMLs வந்து போட்டுக்கிறேன். அதை வந்து நான் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுடைய கண்டெய்னர் டிவ் பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருக்குது, அதனால் அதை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து ஒரு கிரிட் கண்டெய்னராக வந்து மாற்றிக்கிறோம். இப்படி மாற்றும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கிரிட் ஐட்டமும் ஒரு ரோவாக வந்து மாறிடுது. சப்போஸ் எனக்கு ரோஸ்க்கு நடுவில் கேப் வேணும் அப்படின்னா, கேப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் கேப்ஸை வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ரோ மட்டும் இல்லாமல் எனக்கு காலம்ஸும் வேணும் அப்படின்னா, கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் வந்து காலம்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்படி காலம்ஸை வந்து நான் ரெண்டு காலம்ஸை டிஃபைன் பண்ணாலும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ் என்ன ஆகுது, ரோவாக தான் வந்து மாறுது. ஸோ நம்ம காலம்ஸை வந்து சொல்லலை அப்படின்னாலும், இருக்கிற கிரிட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ரோவாக வந்து மாறுது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸை கொடுத்தோம் அப்படின்னாலும், நம்ம மென்ஷன் பண்ண காலம்ஸ் போக மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து ரோவாக தான் வந்து மாறுது. இப்படி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிசிட் ட்ராக்ஸ் வந்து ரோவாக மாறுறத வந்து தடுக்க முடியுமா, காலம்ஸாக வந்து அதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்ற முடியும். அதுக்காக இருக்கிறது தான் வந்து கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட் என்ன ஆகுது அப்படின்னா, கிரிட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரோவாக வந்து மாறுது. ஸோ இதை வந்து மாற்றுறது அப்படின்னா, கிரிட் ஆட்டோ ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ரோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எந்த சேஞ்சும் வந்து இருக்காது. ஏன்னா அந்த ரோ அப்படிங்கிறது தான் வந்து டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ எனக்கு ரோவாக வரக்கூடாது, எனக்கு காலமாக தான் வரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஐட்டம்ஸும் வந்து காலம்ஸாக வந்து மாறிடும். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து காலம்ஸாக வந்து மாறிடுச்சு. இப்போ காலமை வந்து நான் சைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண முடியும். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு காலம் 100 pixels, ரெண்டாவது காலம் வந்து 200 pixels வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ரைட், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, கிரிட்டு வந்து ஓவர்ஃப்ளோ வந்து ஆகுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம பேடிங் வந்து கொடுத்துருக்கிறதுனால என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ வந்து ஆகுது. சப்போஸ் வந்து நம்ம பேடிங் ஐட்டம்க்கு வந்து பேடிங் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ வந்து இருக்காது. இப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற காலம்ஸை சைஸ் பண்ண முடியுமா, எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன ரோஸை சைஸ் பண்ணமோ, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற காலம்ஸை சைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து யூஸ் ஆகிறது தான் வந்து கிரிட் ஆட்டோ காலம்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற காலம்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 இருக்கணும், ரெண்டாவது வந்து 200 இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, 100, 200, 100, 200 அப்படிங்கிறது வந்து போயிட்டே வந்து இருக்கும். சப்போஸ் முதல் இது வந்து 50 pixels, மிச்சம் இருக்கிறது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை வந்து சொல்லிக்க முடியும். ஃபஸ்ட்டு 50, 1FR, 50, 1FR, 50, 1FR. சப்போஸ் மூணாவது வந்து 50, மற்றதெல்லாம் 1FR அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூணாவது வந்து 150 pixels, மற்றதெல்லாம் வந்து 1FR அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். சப்போஸ் இதை வந்து நமக்கு வந்து சரியாக தெரில அப்படின்னா, நம்ம கமெண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, மூணாவது வந்து 50 pixels இருக்கும், மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து 1FR, 1 fractional unit ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். ஸோ கிரிட் ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னா, அதை சைஸ் பண்ணுறதுக்கு கிரிட் ஆட்டோ ரோஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற காலம்ஸை சைஸ் பண்ணுறதுக்கு கிரிட் ஆட்டோ காலம்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது, பை டிஃபால்ட்டு ஒரு கிரிட் கண்டெய்னர் அதில் இருக்கிற ஐட்டம்ஸை ஆட்டோமேட்டிக் ரோஸாக வந்து மாற்றுது. அப்படி ஆட்டோமேட்டிக் ரோஸ் இம்ப்ளிசிட்
ட்ராக்ஸ் எல்லாமே வந்து ரோஸா இல்லாமல் எனக்கு இம்ப்ளிசிட் ட்ராக்ஸ் எல்லாமே காலம்ஸாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை வந்து மாத்துறது தான் வந்து கிரிட் ஆட்டோ ஃப்ளோ. ஸோ இந்த கிரிட் ஆட்டோ ஃப்ளோவில் ரோ அப்படிங்கிறது டிஃபால்ட் பிஹேவியர் நம்ம இது முடிக்கும் பார்த்தது. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிசிட் ரோஸ் கிரியேட் ஆகாமல் எனக்கு காலம்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா கிரிட் ஆட்டோ ஃப்ளோவுக்கு காலம்ங்கிற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிஷ்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து காலம்ஸாக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எவ்வளோ அடிஷ்னல் எலமெண்ட்ஸ் போட்டாலும் சரி அது வந்து அடிஷ்னல் காலம்ஸாக வந்து கிரியேட் ஆகிட்டே வந்து போகும். ரைட், ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சைஸை பெருசு பண்ணோம் அப்படின்னா அது ஃபிட் ஆகும், சைஸை சின்னது பண்ணோம் அப்படின்னா அது ஓவர் ஃப்ளோ ஆகும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம அடிஷ்னல் காலம்ஸ் அடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே காலம்ஸாக ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து கிரிட் ஆட்டோ ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.